பைபிளை கற்றுக்கொள்வோம் என்ற இந்த தினசரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி பைபிளின் அடிப்படையான போதனைகளை தெளிவாகவும் ஆழமாகவும் எடுத்து சொல்லும் ஒரு நிகழ்ச்சி. பைபிளை முழுமையாகவும் கிரமமாகவும் கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ள ஆனால் அதற்கான நேரம் கிடைக்காதவர்களுக்கென்றே இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பைபிளின் முதல் புத்தகம் துவங்கி அதன் கடைசி புத்தகம் முடிய ஒவ்வொரு புத்தகமும் கோர்வையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அனுதினமும் சுமார் 5 நிமிடங்கள் மாத்திரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதற்கு செலவிடுவீர்களானால் சுமார் 5 மாதங்களில் முழு பைபிளின் மைய கருத்துக்களையும் கற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குறிப்புகள் எடுத்துக்கொள்வது அவசியமில்லை. ஏனென்றால் இதே வேத பாடங்கள் உங்களுக்கு எழுத்து வடிவத்திலும் நாள்தோறும் அனுப்பப்படுகின்றன. இதே வேத பாடங்கள் ஆங்கிலத்திலும் ஒலி வடிவத்திலும் எழுத்து வடிவத்திலும் உங்களுக்கு அனுதினமும் அனுப்பப்படுகின்றன. எனவே தமிழ் தெரியாத ஆனால் ஆங்கிலம் தெரிந்த உங்கள் நண்பர்களுக்கு அதை அறிமுகப்படுத்தி அனுப்பி வையுங்கள். கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவர் மூலம் ஞானத்தை போதிக்கும் வசனத்தையும் பெற்றுக்கொண்ட யாரானாலும் இந்த நிகழ்ச்சிகளை எங்களிடமிருந்து எந்த முன் அனுமதியும் பெற்றுக்கொள்ளாமலேயே உலகத்தின் எந்த மொழியில் ஆனாலும் மொழிபெயர்த்து வெளியிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பைபிளை கற்றுக்கொள்வோம் நிகழ்ச்சி எண் 24, பைபிள் ஆழங்கள் பாகம் 2 பகுதி 3, ரூத்தின் புத்தகம், பக்கங்கள் 1-2. இந்த ரூத் புத்தகத்தின் பிரதான நோக்கம் இயேசுவானவரின் முன்னோடிகளில் முக்கியமானவனாயிருந்த தாவீது ராஜாவின் குடும்ப சரித்திர பின்னணியை நமக்கு விளக்கி காண்பிப்பதே ஆகும். நியாயாதிபதிகளின் காலத்தில் சுமார் கிமு 1350 1000 வரையிலும் யூதா கோத்திரத்தில் எலிமலேக்கு என்ற மனிதன் ஒரு பஞ்சத்தின் காரணமாக தன் மனைவி நகோமியையும் தன்னுடைய 2 குமாரர்களையும் கூட்டி கொண்டு தங்களுடைய சொந்த ஊரான பெத்லகேமிலிருந்து அண்டை தேசமாகிய மோவாபில் போய் குடியேறும் விவரத்துடன் இந்த புத்தகத்தின் வரலாறு துவங்குகிறது. அங்கு சென்ற சில காலங்களில் எலிமலேக்கு இறந்து விடுகிறான். அவனுடைய குமாரர்கள் இருவரும் அங்கிருந்த மோவாபிய தேசத்து பெண்களிலிருந்து தங்களுக்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு குமாரனுடைய மனைவியின் பெயர்தான் ரூத். சுமார் 10 ஆண்டுகள் அவர்கள் மோவாபிலேயே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த பெண்கள் இருவருக்குமே குழந்தைகள் இல்லை. அந்த சூழ்நிலையில் எலிமலேக்கின் குமாரர் இருவருமே இறந்து விட்டார்கள். எனவே நகோமியும் அவளுடைய 2 மருமகள்களும் மாத்திரம் விதவைகளாக அந்த அந்நிய தேசத்தில் தனித்து விடப்பட்டனர். அந்த சமயத்தில் பெத்லகேமில் பஞ்சம் நீங்கிவிட்டது என்ற செய்தி நகோமிக்கு வந்து சேர்ந்தது. எனவே அவள் தன்னுடைய சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கே திரும்பிவிட பிரியப்பட்டாள். எனவே நகோமி தன்னுடைய 2 மருமக்கள்மாரையும் அவரவர்கள் தாய் வீட்டிற்கே அனுப்பிவிட்டு தான் மாத்திரம் பெத்லகேமுக்கு திரும்பிவிட திட்டமிட்டாள். ஆனால் அவளுடைய மருமக்களோடு இதை குறித்து பேசும்போது ஒரு மருமகளாகிய ரூத் அதற்கு சம்மதியாமல் தானும் நகோமியோடு பெத்லகேமுக்கே வந்து விடுவதாக அடம் பிடித்தாள். ரூத் 1:15-17. எனவே நகோமியும் ரூத்தும் மாத்திரம் மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு கால்நடையாகவே பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்தார்கள். ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை தன்னுடைய சொந்த தாயாரைப் போலவே பாசத்துடனும் மரியாதையுடனும் கவனித்து வந்தாள். இதை குறித்து எலிமலேக்கின் உறவினனான போவாஸ் என்பவன் கேள்விப்பட்டான். அவன் தன்னுடைய வயலில் விளைந்த தானியங்களில் அறுப்பு முடிந்த பிறகு கீழே விழுந்த தானியங்களை ரூத் தாராளமாகவே எடுத்து செல்ல அனுமதி அளிக்கும்படி தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்தான். ரூத் 2:8-12. எனவே போவாஸின் தாராள குணத்தால் அந்த அறுப்பு காலம் முடியும் மட்டும் ரூத் தினமும் வந்து தானியங்களை பொறுக்கி சென்று அவளும் அவளுடைய மாமியாரும் திருப்தியாக சாப்பிட்டு வந்தார்கள். போவாஸ்
இப்படி தனக்கு அனுமதி அளித்திருந்ததை ரூத் நகோமியுடன் பகிர்ந்து கொண்ட போது நகோமி அதை பற்றி மகிழ்ச்சி அடைந்தாள். காரணம் என்ன? எலிமெலேக்கின் நெருங்கின உறவினர்களில் ஒருவனாக இருந்தவனும் நடுத்தர வயதுள்ளவனும் எலிமெலேக்கு வாரிசுகள் இல்லாததால் தங்களுடைய குடும்பத்துக்கு சொந்தமான வயல் நிலத்தையும் அதோடு சேர்த்து ரூத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை பெற்றவனாகவும் இருந்தான். தொடர்ந்து நாம் நாளை இதனுடைய தொடர்ச்சியை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.